வணக்கம், இது உங்கள் கல்வி கதிர். இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு, பள்ளிக்கல்வித்துறையின் ஆய்வக உதவியாளர் பணியிடத்தின் தன்மை, பதவி உயர்வு வழிமுறைகள் குறித்த தகவல் பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்களே, ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கல்வி கதிர் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம தகவலானது எல்லோருக்கும் போயிடுச்சிடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். ஆய்வக உதவியாளர் பணியிடம் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டு பெறப்பட்ட மனு, இது பல முக்கியமான தகவல் இருக்கிற நண்பர்களே. ஆய்வக உதவியாளரின் பணியானது பள்ளி ஆய்வுக்கூட பொறுப்புகள் அனைத்தும் மட்டுமே, வேற கற்பித்தல் பணி என்பது கிடையாது. அடுத்தது, ஆய்வக உதவியாளர் பணியானது பொது சார்நிலை பணியாகவும் அவர்கள் வொக்கேஷன் ஸ்டாஃப் என்று கூறுவார்கள். அவர்களுக்கு சனி அன்று பள்ளி வேலனாக இருப்பின் அவர்கள் பணி புரிய வேண்டும். காலாண்டு, அரையாண்டு மற்றும் முழு ஆண்டு விடுமுறைகள் இவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு, ஆசிரியர்களைப் போல என்ற தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும், கோடை விடுமுறையில் ஆய்வக உதவியார் பள்ளிக்கு வர வேண்டியது இல்லை. ஆய்வகம் சார்பான அத்தியாவசிய தேவை இருக்கும் நாட்களில் தலைமை ஆசிரியர் கூறினால் ஆய்வக உதவியாளர் பணிபுரிய வேண்டும். ஒரு ஆசிரியர் அல்லாத பணியாளர் இளநிலை உதவியாளர் அல்லது பதிவரை எடுத்தர் பணிபுரிய வேண்டும். அதைத்தான் பார்க்கணும். இருவரும் இல்லாத பட்சத்தில் ஆய்வக உதவியாளர் அவருக்கு ஈட்டு விடுப்பு கூடுதலாக அனுமதித்து கோடை விடுமுறையில் பணிபுரிய தலைமை ஆசிரியர் ஆணையிட்டால் மட்டுமே பணிபுரிய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கு. மேலும், எந்த விதமான ஊக்க ஊதிய உயர்வும் கிடையாது என்று கூறப்பட்டுள்ளது. மேலும், பட்டதாரி ஆசிரியர் பதவி உயர்வு பெற இயலாது, இதற்கான சதவீதம் ஏதும் பிற்படுத்தப்படவில்லை. மேலும், முதுகலை ஆசிரியர் பதவி உயர்வு கிடையாது என்று கூறப்பட்டுள்ளது. நண்பர்கள், டிஎன்பிஎஸ்சி மூலம் இளநிலை உதவியாளர் பதவி உயரும் பெறும் நண்பர்களுக்கு பதவி உயர்வு முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு 3% இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஆய்வக உதவியாளருக்கு இதுவரை எந்த அரசாணையும் நியமிக்கப்படவில்லை, பொதுவாக உருவாக்கப்பட, ஆனால் எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் ஆய்வக உதவியாளர் பணியிடத்தின் தன்மையும் அதன் பதவி உயர்வு அது விடுமுறை குறித்த சிறப்பு கருத்துருக்கள் அரசினால் பெறப்பட்டது நண்பர்களே. அதனால் எதிர்காலத்தில் ஆய்வக உதவியாளர் பணியிடங்கள் பல வர இருக்கின்றன, தொடர்ந்து படிக்கலாம். பிற்காலத்தில் அரசாணைகள் மாறும் நண்பர்களே, தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு இருங்கள், வெற்றி நிச்சயம். இதுவரை கல்வி கதிர் சேனலை பார்த்து கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கல்வி கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.